எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, இந்த டப்பாவை வீட்டில் இந்த இடத்தில் வைத்து வழிபட்டீர்கள் அப்படின்னு சொன்னால் பணப்புழக்கம் பெருகிடும், அது என்னன்னு பார்ப்போம். தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலில் பணம் பெருகுவதற்கு உண்டான பலவிதமான விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறோம். பல நண்பர்கள் அதை பார்த்துட்டு நல்ல முறையில் நாங்களும் செஞ்சு பார்க்குறேங்க, நல்ல பாசிட்டிவ் பலன்கள் எங்களுக்கு கிடைக்குதுங்க அப்படின்னு சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ சொல்கிற இந்த ஒரு பரிகாரமும் அந்த மாதிரி தான், ரொம்ப 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 நல்ல பலன் கிடைக்குங்கிறதுல துளி அளவிற்கு கூட ஐயமில்லை. பூஜை அறையில் சில பொருட்களை வச்சுக்கோங்கன்னு நம்ம தொடர்ச்சியாக சொல்லிகிட்ருக்கோம். அதில் பூஜை அறையில் கட்டாயம் இடம் பெற வேண்டிய புகைப்படம் அல்லது சிலை அப்படின்னு சொன்னால் குபேரரை சொல்லலாம். வீட்டில் பூஜை அறையில் குபேரரினுடைய புகைப்படத்தை எப்போதும் மாட்டி வைக்கிறது ரொம்ப நல்லது. குபேர புகைப்படம் மட்டும் இல்லாமல் குபேர சிலையை நாம் வீட்டு பூஜை அறையில் வச்சுக்கலாம், எந்த தவறுமே கிடையாது. அளவில் பெரிய நிலையில் இருக்கக்கூடிய குபேர சிலையை கூட நீங்கள் வீட்டில் பூஜை அறையில் தாராளமாக வச்சுக்கலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா சில பேர் கேட்குறாங்க இல்லையா, கடவுள்களின் விக்கிரகங்கள் கட்டை விரலுக்கு மேலுள்ள அளவில் இருந்தால் அதை பூஜை அறையில் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, அதே நியதி தான் குபேரருக்கும் பொருந்தும். ஆனால் குபேரருக்கு அது பொருந்தாது. குபேர சிலை உங்ககிட்ட பெருசாக இருந்தால் கூட நீங்கள் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் பூஜை அறையில் வச்சுக்கலாம். வீட்டில் அந்த பெட்ரூமை தவிர ஹாலில் வச்சுக்கலாம், சமையல் கட்டில் வச்சுக்கலாம். அதே நேரத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் பீரோவில் வச்சுக்கலாம், பணம் வைக்கக்கூடிய இடங்களில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம குபேர சிலைகளை அந்தந்த இடத்துல வச்சுக்கலாங்க. இப்போது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் நாம் வழிபாடு செய்கிறச்ச ஒவ்வொரு விதமான அந்த தெய்வத்திற்கு இஷ்டமான பொருட்களை வச்சு வழிபாடு செய்கிறது நியதி. குபேரர் அப்படின்னு பார்க்குறச்ச அவர் யார், பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு செல்வ கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பணத்தை ஈர்த்து கொடுக்கிற செல்வ கடவுளுக்கு நாம் பணத்தை தானே வைக்கணும், சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டப்பா எடுத்துக்கோங்க. இந்த டப்பா முழுக்க சில்லறை காசுகளை ரப்பிக்கோங்க, வலிய ரப்ப வேண்டாம், ஒரு முக்கா பாகத்துக்கு ரப்பிக்கோங்க. அது என்ன காயினாக இருந்தாலும் சரி, 1 ரூபாய் காயினோ, 2 ரூபாய் காயின், 5 ரூபாய் காயின், எந்த காயினாக இருந்தாலும் சரி, அந்த டப்பாவில் சில்லறை காசுகளை முக்கா பங்குக்கு ரப்பிக்கொண்டு நீங்கள் அதை அந்த டப்பாவை எப்பயுமே பூஜை அறையில் குபேர விக்கிரகத்துக்கு முன்னாடியோ அல்லது குபேர படத்திற்கு முன்னாடியோ நாம் வச்சுக்கலாம், சரிங்களா? இப்படி வச்சுட்டு அந்த டப்பாவை வந்து என்ன பண்ணணும்னா, தினசரி காலையில் பூஜை போடுறோம், வணங்குறோம். இப்படி வழிபாடு செய்த பிறகு, குபேரரை மனமார்ந்து பிரார்த்தித்த பிறகு, அந்த குபேரருக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த டப்பாவை உங்களோட கையால் எடுத்துட்டு நீங்கள் மேலேயும் கீழே அந்த டப்பாவை ஆட்டணும். இப்படி ஆட்டுறச்சு என்ன ஆகும், அதுக்குள்ளே இருக்கிற சில்லறை காசுகள் ஒன்றொரு ஒன்று உராசி சத்தத்தை எழுப்பும் இல்லையா? அந்த சமயத்தில் ஓம் குபேராய போற்றி, ஓம் குபேராய போற்றி, ஓம் குபேராய போற்றி அப்படின்னு நீங்கள் 3 முறை சொன்னாலே போதும். இப்படி அந்த டப்பாவை குலுக்கிக்கொண்டே அந்த சத்தத்தின் போது இந்த மந்திரத்தை ஒரு 3 முறை சொல்லி நீங்கள் அதுக்கப்புறம் நார்மலாக அந்த டப்பாவை குபேர புகைப்படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு வணங்கிட்டு உங்களுடைய நார்மல் ரொட்டீன் ஒர்க்கை நீங்கள் போய் பார்க்கலாம். இப்படி தொடர்ச்சியாக செய்கிறச்ச தினமும் இதே மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்குங்க. நிச்சயம் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலை, கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை முற்றிலுமாக தருவதை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். இதை பெண்கள் ஆண்கள் என இருப்பாளரும் செய்யலாம். எல்லா நேரங்களிலும் எல்லா நாட்களிலும் நீங்கள் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் நீங்கள் செய்யலாம். கட்டாயமாக நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஐயமே இல்லை. தயக்கமே இல்லாமல் செய்யுங்க, நல்ல பலன். ஏன்னா குபேர வழிபாட்டின் போதும் அல்லது குபேரரினுடைய நாமாவளிகளை சொல்லும் போதும் துதிகளை சொல்லும் போதும் கட்டாயமாக பணத்தை வைக்கணும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி வீட்டில் குபேர புகைப்படம் இருந்தாலும் சிலை இருந்தாலும் அந்த இடத்துல பணத்தை கொஞ்சமாவது நாம் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் பூஜை அறையில் கட்டாயமாக குபேர விக்கிரகங்களுக்கு முன்னாடியோ அல்லது ஃபோட்டோவுக்கு முன்னாடியோ ஒரு சின்ன டப்பாவில் காசுகளை, அதாவது நீங்கள் நோட்டு போடணுங்கிற அவசியம் இல்லை, சில்லறை காசுகளை கொஞ்சம் கொட்டி வச்சு தினமும் அதை குலுக்கி குபேரரை வழிபட எல்லா வளமும் கிடைக்குங்கிறதுல துளி அளவிற்கும் ஐயமில்லை. நன்றி, வணக்கம்.